அரசு பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றங்களை அமைத்து விழிப்புணர்வு. அரசு பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றங்களை அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையாக சென்னை சேத்துப்பட்டு MCC பள்ளியில் சாலை பாதுகாப்பு மன்றத்தை அமைச்சர்கள் செங்கோட்டையன், MR விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அதிக விபத்துகள் ஏற்படும் சாலைகளை கணக்கெடுத்து விதிகளை மீறுவோரை கண்காணிக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். ஓட்டுநர் உரிமம் பெற விதிமுறைகளை கடுமையாக்குதல், எழுத்து தேர்வு, அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் டிராக் முறை ஆகியவற்றை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மாணவர்களின் புதிய பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த பாடங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு மன்ற துவக்க விழாவில் கலந்து கொண்டு பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றத்தை துவக்கி வைத்து விழா பேருரையாற்ற வருகின்றிருந்த மாநில இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களையும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்ற உள்ள மத்திய சென்னை மரத்தும் சாலையும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. நினைவு பரிசாக நூல்கள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். மரத்தொட்டும் நினைவு பரிசு வழங்கப்பட்டு பள்ளி கல்வித்துறையின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு மன்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி ஆர்த்தி மாணவ செல்வங்கள் மகாதேவ் முனீசர் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களில் ஏன் இவர்களை மட்டும் இங்கே ஆட்சி அளித்து வைத்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு போக்குவரத்து துறையின் மூலமாக அறிவுரை சகோதர சகோதரருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம் மாநிலம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அடிப்படையில் இவர்களுக்கு சாலை பாதுகாப்பு கைப்பட்டை மாண்புமிகு அமைச்சர் பெருந்தலை அவர்களால் வழங்கி மன்றத்தினை இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
சாலை பாதுகாப்பு என்ற முறையில் நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கையை இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகிற லைசன்ஸ் எப்படி வழங்கப்பட வேண்டும் ஓட்டுநர்களுக்கு என்பதும், அதே நேரத்தில் விதிமுறையில் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இன்று பல்வேறு திட்டங்கள் மூலமாக விபத்துக்களே குறைகின்ற மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சாலை பாதுகாப்பு வார விழா இன்றைக்கு முதன் முதலே பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வியிலே படிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் வாகனங்களை எப்படி இயக்கப்பட வேண்டும், சாலையில் எப்படி பாதுகாப்பு நடந்து செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்துத் துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு இந்தியாவிற்கே தமிழகம் போக்குவரத்துத் துறையில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வாகன ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்படுகிற லைசன்ஸ் விதிமுறைகளையே பல்வேறு மாற்றங்களை இன்றைக்கு உருவாக்கி சிறந்த முறையிலே பல்வேறு நாடுகளிலே இருப்பதைப் போல உருவாக்கி வருகிறார்கள். அதற்காக எங்களுடைய வாழ்த்து அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே சாலை விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற பாடத்திட்டத்திலும் சாலை விதிகள் இணைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே சாலை விதிகளை பின்பற்றுவதற்கு போக்குவரத்து துறையோடு சேர்ந்து அந்த பணிகளை ஆசிரியர் மூலமாக கட்டுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஒரு பள்ளிக்கு ஒரு வகுப்பறை என்ற முறையில் அதை பயன்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய மாணவர்களுக்கு முதலில் சாலை விதிகளை முழுமையாக விதிகளை பின்பற்றுகிற போது தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவுக்கே திகழும்.